இந்தியாவின் PSLV-C 55 ராக்கெட் நாளை மதியம் சிங்கப்பூரின் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் டிலியோஸ் 2 மற்றும் ஒரு செயற்கைக்கோளை விண்ணுக்கு செலுத்துகிறது. இதற்கான 22.5 மணி நேர கவுண்டவுன் இன்று தொடங்கி தற்போது சீராக நடைபெற்று வருவதாக இஸ்ரோ வட்டாரங்கள் கூறுகின்றன. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சத்தீஸ்தவான் விண்வெளி மையத்தின் ஏவுதளத்திலிருந்து இது நாளை பிற்பகல் மணி 2:19 ஏவப்படுகிறது. டிலியோஸ் 2-உடன் சிங்கப்பூரின் ஜூம்லைட் 4 என்ற மற்றொரு சிறிய செயற்கைக்கோளும் சேர்ந்து பயணிக்க உள்ளது. பூமியிலிருந்து குறைந்த உயர சுற்றுப்பாதையில் இவை நிலைநிறுத்தப்பட உள்ளது. டிலியோஸ் 2 செயற்கைக்கோள் பூமியை துல்லியமாக படம் பிடிக்கத்தக்க சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடர் கொண்டதாகும். இது அனைத்து கால நிலைகளிலும் திறம்பட செயல்படக்கூடிய தன்மை வாய்ந்ததாக அறிவியலாளர்கள் கூறுகிறார்கள். சிங்கப்பூரின் பாதுகாப்பு அறிவியல் தொழில்நுட்ப முகமை தனியார் நிறுவனம் ஒன்றுடன் இணைந்து இதனை உருவாக்கியுள்ளது. ஜூம்லைட் 4 செயற்கைக்கோள் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்டுள்ளது. இது ஆராய்ச்சி பணிகளுக்கானதாகும். நாளைய PSLV-யின் விண்வெளி பயணம் முழுக்க முழுக்க வர்த்தக ரீதியானதாகும். PSLV-யின் நாளைய பயணம் அதன் 57வது பயண திட்டமாகும். டிலியோஸ் 1 செயற்கைக்கோள் 2015 ஆண்டு டிசம்பரில் PSLV மூலம் 550 கிலோமீட்டர் உயர வட்டப்பாதையில் செலுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.